இந்த மாலை வேளையும் கூட தேவன் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. தொடர்ந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து சொல்லலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரலோக பிதாவே, தகப்பனே அப்பா, இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா நீர் கொடுத்த அப்பா அந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் தாமே அப்பா நீர் எங்களோடு இடைப்படுவீராக அப்பா, நீர் எங்களோடு பேசுவீராக அப்பா. நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகள் அப்பா தேவன் தாமே அப்பா எங்களோடு எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே அப்பா நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோட பேசும் வழிநடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில காரியங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிகளினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வசனத்தை இரண்டாக பிரிக்கலாம். என்னவென்று பார்த்தால், ஒன்று சிலுவைக்கு முன்பாக, மற்றொன்று சிலுவைக்கு பின்பாக என்று பிரிக்கலாம். எப்படி எனில், சிலுவைக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனதால் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது? அந்த மனிதன் அவன் வாழ்க்கை முழுவதும் பாவத்துக்குள்ளா தள்ளப்பட்டு நாம் அனைவரும் அவரால் பாவங்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக கூட அந்த மனிதன் யார் என்று பார்த்தால், தேவன் முதல் முதலில் படைத்த ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோலதான் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் அனைவரும் நீதிமான்களாக்கப்படுவோம். ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனபடியால் அவரால் நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அந்த ஒருவர் என்று பார்க்கும்போது, அவர்தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனம் கூட நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸ்தோத்ரம். இங்கு அழகாய் சொல்லப்படுகிறது ஒரு வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு. யார் அந்த மனுஷரூபமாய் காணப்பட்டது என்று பார்த்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரையிலும் அவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியால் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் என்ன நடந்தது? ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததால் நமக்கு வந்த தீமை என்னவென்று பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததால் நம்முடைய வாழ்க்கையில் வந்த மேன்மைகளை பார்ப்போம். அதுக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஸ்தோத்ரம். இங்கு சொல்லப்படுகிறது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, ஆண்டவர் ஆதாமை நோக்கி சொல்கிறார், ஆதாமே நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால் நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த மனிதன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவன் மனைவி சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தபடியால் நாம் எல்லோரும் அவனால் இன்று சாபமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நாம் கூட ஆதாமை போல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கூடாமல், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கூடாமல், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சாபம் என்ற ஒரு காரியம் காணப்படுகிறது. அப்போ இந்த சாபம் எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கி போனது என்று பார்க்கும்போது அதற்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நீட்டிக் கொண்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருந்த இந்த சாபத்தை எப்படி நீங்கினது என்று பார்த்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சாபத்தை அவர் நீக்கினார் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய சாபம், நாம் செய்த எல்லா அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணி தேவன் தாமே அந்த இடத்தில் சிலுவையில் தொங்கினதை நாம் காண முடிகிறது. தேவன் ஆதாமுடைய வாழ்க்கையில் சாபத்தை கட்டளையிடுகிறார். அந்த சாபம் எப்படி என்னென்ன சாபமாய் இருந்தது என்று நாம் ஒவ்வொரு பாயிண்டா வாசி கேட்போம். ஆதியாகமம் 3:17
கடைசி பாகத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விழிக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிக்கலாம் புசிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் ஆதாம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதால் அவனுடைய வாழ்க்கையில் சாபம் காணப்படுகிறது என்று நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சாபம் என்னென்ன சாபமா இருக்கிறது என்று பார்த்தால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆதாம் தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த சாபம் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கும் காலமெல்லாம் அவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு வேலை செய்தாலும் அவன் எப்படி அந்த பலனை புசிப்பான் என்றால் அது வருத்தத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு ஒரு உபத்திரத்தோடு தான் அது அவன் புசிக்க ஒரு நிலைமையா இருக்கிறது. அது போலதான் நம்முடைய வருத்தத்தையும் துக்கத்தையும் தேவன் தம்மை எப்படி அவர் சிலுவையில் மாற்றினார் என்று பார்க்கும் பொழுது அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யேசாயா 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அப்போ எப்படி நம்முடைய துக்கத்தை ஆதாமுடைய வாழ்க்கையில் இருந்த ஆதாம் மூலமா நம்முடைய வாழ்க்கைக்கு வந்த துக்கத்தை எப்படி அவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த துக்கத்தை எடுத்து போட்டார் என்று பார்த்தால், ஏசியாவில் கூறப்படுகிறது போல 53:3 கூறப்படுகிறது போல துக்கம் நிறைந்தவராய் அவர் சிலுவையில் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்படுகிறார் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அப்போ இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருந்த துக்கத்தையும் துயரத்தையும் உபத்திரவத்தையும் நம் வருத்தத்தோடு இந்த வாழ்க்கையை வாழாமல், தேவன் நீ வருத்தத்தோடு வாழ வேண்டாம் நீ துக்கத்தோடு வாழ வேண்டாம் என்று சொல்வதற்காக அன்று சிலுவையில் நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய துயரத்தையும் நம்முடைய வருத்தத்தையும் அவர் சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் தொங்கினார் என்று நாம் காணப்படுகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஆதாமுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாபங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் என்று பார்த்தால், அவன் ஒரு காரியம் மட்டும் செய்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதால் அவனுடைய வாழ்க்கையில் சாபங்கள் வந்து கொண்டிருந்தது. அப்படியாக நாம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு சாபம் கூட காணப்படுகிறது. அந்த சாபம் என்னவென்று பார்த்தால் ஆதியாகமம் 3:18 வாசிக்கலாம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இந்த இடத்தில் ஆதாமுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியம் கூட காணப்படுகிறது, என்ன என்றால் முள்ளும் குறுக்கும். அப்போ தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதால் அவன் எப்படிப்பட்ட சாபங்களை சகித்துக் கொண்டிருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சாபங்கள் நேர்ந்திருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ முள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அது உபத்திரவம், பாடுகள், அது வந்து வேதனையுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை வேதனையுள்ள ஒரு வாழ்க்கையாய், ஒரு உபத்திரம் உள்ள ஒரு வாழ்க்கையாய், ஒரு பாடு ஒரு நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் அவன் வாழ்க்கை அப்படியாக மாறினது. ஆதாமுக்கு கொடுத்த இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையிலும் முள் என்கிற உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கலாம். நாம் கூட அநேக உபத்திரவங்கள், அநேக துயரங்கள், அநேக பாடுகள், அநேக வேதனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையாய் கூட மாறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார், அது எப்படி உன்னை விட்டு நீங்கினது என்று, நான் உன் வாழ்க்கையில் இருந்து நான் அந்த உபத்திரவத்தை எடுத்து போட்டேன், அந்த துயரத்தை எடுத்து போட்டேன், அந்த சாபத்தை எடுத்து போட்டேன், அது எப்படி எடுத்து போட்டார் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது Mark 15:17 வாசிப்போம். சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி நீமுடியை பின்னி அவருக்கு சூட்டி, சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி நீமுடியை பின்னி அவருக்கு சூட்டி என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியம் யாருடைய வாழ்க்கையில் நேரிடுகிறது என்று பார்த்தால், நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்க்க வந்த, நம்மை ரட்சிக்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவரால் தான் இந்த சாபம் நீங்கினது என்று பார்க்க முடியுது. அவர் மேல்தான் அவர் முள்முடியை வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருந்த இந்த முள்ளும் குறுக்கும் இந்த வேதனை உள்ள ஒரு வாழ்க்கையை, இந்த உபத்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை, இந்த பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை யார் நம்மை விட்டு நீங்கி போட்டது என்று கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று சொல்ல முடியும். நம்ம ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஸ்தோத்திரம். இந்த இடத்திலும் சொல்லப்படுகிறது, ஆதாம்
மீண்டுமாய் அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது. அந்த சாபம் என்னவென்றால், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உன் முகத்தின் வேர்வையால் நீ எந்த ஒரு வேலை செய்தாலும், நீ எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உன் முகத்தின் வேர்வையால். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வேர்வைகள் வரலாம், நம் செய்கிற வேலையில வேர்வைகள் வரலாம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லமையுள்ளரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அவன் ஸ்தோத்திரம். ஆதாமுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஆண்டவர் அந்த கொடுத்த அந்த சாபத்தை அவர் எப்படி நீக்குகிறார் என்று பார்த்தால், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்கிறார் என்று நம்மால் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நாம் செய்கிற அனைத்து வேலைகளையும், தேவன் தாமே நாம் செய்த அனைத்து பாவங்களையும் தேவன் பிதாவுக்கு நேராக அவர் கண்ணீர் விட்டு பலத்த சத்தமாய் நமக்காக கெஞ்சுகிறதை இன்று நாம் பார்க்க முடிகிறது. அன்று அவனுக்கு கொடுத்த அந்த சாபம், வேர்வையால் நீ அந்த ஆகாரத்தை புசிப்பா என்ற சாபத்தின்படியே அவர் அந்த வேர்வையாய் பலத்த சத்தத்தோடு அவர் நமக்காக விண்ணப்பம் செய்கிறதை நம்மால் காண முடிகிறது. அவன் ஹாலேலூயா ஹாலேலூயா. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இன்னொரு சாபம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அது என்ன சாபம் என்று பார்த்தால், ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அதே வசனத்தில் தான் சொல்லப்பட்டது. அது என்னவென்றால், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று சொல்லப்பட்டது. அது அந்த அதே வசனத்தில் கடைசி பாகத்தில் சொல்லப்படுகிறது, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லுகிறார். சோ ஆண்டு அப்ப வந்து ஆதாம் அவனுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களையும், அவன் செய்த அனைத்து காரியங்களையும் எல்லாம் செய்தான். ஆனா ஒரு வார்த்தை மட்டும் அவன் செய்யாமல் போனான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதால் அவனுடைய வாழ்க்கையில் இப்படியாக சாபங்கள் வந்து கொண்டிருந்தது. அப்போ நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதால் நீ மண்ணாய் இருக்கிறார், ஆதலால் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லப்படுகிறது நம்மால் காண முடிகிறது. அப்போ மண்ணுக்கு திரும்புவாய் என்று என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவன் மறித்து மண்ணில் அடக்கம் பண்ணப்படுவான் என்று அர்த்தமாம். அப்போ அதனால்தான் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த சாபத்தை எப்படி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில மாற்றினார் என்று பார்க்கும்போது, மத்தேயு 27:60 வாசிக்கலாம். தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்படுகிறது, எதை வைத்து என்று பார்த்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து அந்த சரீரத்தை அவர்கள் அடக்கம் பண்ணும் போது எப்படி அடக்கம் பண்ணார்கள் என்று பார்க்கும்போது, அவர்கள் கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று நம்மால் காண முடிகிறது. ஆதாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பாவத்துக்குள்ளாக கொண்டு போகப்பட்டதினால் அவனால் நாம் எல்லோரும் மறிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து நம்மை நம் மண்ணில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழ உயிர்ப்பிக்க வைப்பதற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று நம் வேதம் சொல்லுகிறது. அப்படியா கூட தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அநேக சாபங்களை நீக்கினார். நாம் உயிரடைவதற்காக, நம் ஆவியில் உயிரடைவதற்காக அவர் மரித்து மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. ஆனா ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்படுகிற எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. அப்போ அன்று ஆதாம் ஆகிய ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் இன்று அவனால் நாம் எல்லோரும் பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டு தேவனுடைய மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த பிதா, நான் உருவாக்கின பிள்ளைகள் என்று நாம் செய்கிற அனைத்து பாவங்களையும் பார்த்தார். நம்முடைய நாம் செய்கிற அனைத்து பொய் சொல்வதா இருந்தாலும் சரி, ஒரு எரிச்சல் படுவதா இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு பாவம் தான். ஹாலேலூயா ஹாலேலூயா. நான் உருவாக்கின பிள்ளைகள் இவர், நான் சிருஷ்டித்த பிள்ளைகள் இவர் என்று சொல்லி இவர்கள் கெட்டு போவது என்னுடைய சித்தமில்லை என்று சொல்லி, அப்படியா கூட தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் விழப்பண்ணினார். அப்படி விழப்பண்ணி என்ன நடந்தது என்று பார்த்தால், ஸ்தோத்திரம், வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2:10 வாசிக்க கேட்போம். ஏனென்றால் தமக்காகவும்
தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்படுகிறது, அப்போ இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து தேவன் தாமே நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் விழப்பண்ணி, நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விழப்பண்ணி, நம்முடைய சாபங்கள் அனைத்தும் விழப்பண்ணி, நம்முடைய துயரங்கள் அனைத்தும் விழப்பண்ணி, அவர் மேல் விழப்பண்ணி இந்த உலகத்தில் வந்து நம்மை நித்தியத்தில் சேர்க்கும்படியாக, நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்புக்குள் அனுப்பும்படியாக தேவன் தாமே அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் தொங்கினதை நம்மால் இன்று காண முடிகிறது. ஏன் அவர் தொங்கினார் என்று பார்த்தால், நாம் எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்களாய் போயிருந்தோம், ஆனாலும் தேவன் தாமே அவர் சிலுவையின் மூலமாய் தேவன் தாமே நம்மளை தேவ மகிமைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்க கேட்போம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்படுகிறது, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. எப்படி ஆதாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த பாவத்துக்குள்ளாக எப்படி கொண்டு போய் நம்மளை மரிக்க செய்தானோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை, நம் மரித்து போயிருந்த வாழ்க்கையை, நம் வாழ்க்கையில் உயிரற்று போயிருந்த நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் செத்தவர்களாக போல இருந்தோம், ஆனாலும் தேவன் தாமே அவர் சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு வரப்பண்ணி நம்முடைய கீழ்ப்படியாமையினால் அவர் நம்முடைய பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்று தேவனோடு கூட உயிர்த்தேவ வைத்திருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. நாம் கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மீண்டுமாய் சொல்லுகிறேன், ஏன் ஆதாமுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம், ஏன் ஆதாமுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சாபம் என்று பார்த்தால், ஏன் ஆதாமுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் என்று பார்த்தால், அவன் செய்தது ஒரே ஒன்று தவறுதான். அவன் தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவன் இப்படியாய் காணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. மீண்டுமாய் அந்த ரோமர் 5:19 வாசித்து முடிப்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அப்போ அந்த காலத்தில் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவிகூடாமல் போனதால், தேவனுடைய சத்தத்திற்கு செவிகூடாமல் போனதால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவரால் நாம் எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படுவதனால், தேவன் தாமே ஒருவருடைய கீழ்ப்படுதலினால் அநேக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லி, அந்த ஒருவர் யார் என்று பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒருவர் யார் என்று பார்த்தால், மீண்டுமாய் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் கிருபையில் தான் நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததற்கு நாம் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா. ஆமென். அப்படியே நாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்தீரும் தகப்பனே. அப்பா, உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கேட்காமல் தகப்பனே, அப்பா உங்கள் வார்த்தைக்கு செவி கூடாமல், அப்பா உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் அப்பா கீழ்ப்படியாமல் போனதால், அப்பா அநேக சாபங்கள், அப்பா அநேக பாவங்கள், அப்பா அநேக துயரங்கள், உபத்திரங்கள், அப்பா வேதனை உள்ள ஒரு வாழ்க்கையா எங்கள் வாழ்க்கை இருந்திருக்கிறது அப்பா. ஆனாலும் தகப்பனே அப்பா, நாங்கள் இப்படி வேதனைப்படுவதை பார்த்த நீங்கள் தகப்பனே அப்பா உங்களுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி, அப்பா தேவன் தாமே அப்பா நீர் எங்களை மகிமையில் சேர்க்கும்படியாக, அப்பா உங்களுடைய தேவ மகிமையில் சேர்க்கும்படியாக நீர் எங்களுக்கு அப்பா அந்த கொடுத்த தகப்பனே அப்பா இந்த தகப்பனை நல்ல நேசருக்காம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. நீர் அப்பா சிலுவையிலே தொங்கி அப்பா எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு தகப்பனே அப்பா எங்கள் துக்கங்களை அப்பா நிறைந்தவராய் நீர் காணப்பட்டீர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்தபடியாய் தகப்பனே அப்பா, அப்பா நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா, நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. தேவன் அப்பா இந்த வார்த்தையின் மூலமாய் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு பேசினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அப்பா இந்த வாழ்க்கை அப்பா எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் தகப்பனே அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் பெருபடுத்தும் உங்கள் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.